ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமகே கிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும், அஸ்ட்ரோ கேஸ் ஐயாரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்னைக்கு 25/5/2023 சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி அமிர்த சித்த யோகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி, சஷ்டி திதி ஃபுல் டே, அதாவது 57 நாழிகையும் இருக்குது, அடுத்த நாள் காத்தால வரலும் இருக்குது. இன்னைக்கு புஷ்ய நட்சத்திரம் பூசம் அப்படின்ற நட்சத்திரம், வியாழக்கிழமை வேறு, குருவாரம் பெரிய விசேஷமான நாள். குருவாரம் அப்படின்றது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா, அதாவது நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு குரு பகவானுக்கு உண்டான உகந்த நாள் வியாழக்கிழமை. இன்னைக்கு பார்த்தோன்னா கார்த்தால முதல் ஹோரைன்றது வந்து குரு ஹோரை வரும். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் எடுத்து இந்த ஹோரையில் பண்ணுறதன் மூலியமாக நல்ல, அதாவது அதற்குண்டான பலன்கள் நல்லபடியாக வரும். அதை தவிர வந்து குரு பகவானே புத்திரகாரகன் தனகாரகன்னா சொல்கிறது உண்டு. இன்றைக்கி பார்த்தோன்னா சஷ்டி விரதம் இருக்கிறது, அதாவது எஸ்பெஷலி வந்து குழந்தைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய திருமணமான தம்பதியினருக்கு இன்றைக்கி சஷ்டி விரதம் இருக்கிறது மிகவும் நல்லது. அதுவும் வந்து குருவாயூரப்பனுக்கு வந்து ஒரு பால் பிரசாதம் வந்து அம்சை பண்ணிட்டு சாப்பிட்றது, இது ஒரு பெரிய விசேஷம். சஷ்டி விரதம் எப்பொழுதுமே வந்து முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கிறது வழக்கம். கிருஷ்ணருக்கு வந்து, அதாவது குருவாயூரப்பனுக்கு பண்ணுறதன் மூலியமாக கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து வடலூரில் தர்மசாலா ஓப்பன் பண்ண நாள். இன்றைக்கி 1867ஆம் வருஷம் வந்து ராமலிங்க அடிகளார் வள்ளலார்னு சொல்லக்கூடிய அவர் வந்து முதல் முதல்ல எல்லாருக்கும் வந்து அன்னதான திட்டத்தை, வர்ற அத்தனை பேருக்கும் 3 வேளை சாப்பாடு, வயிறார சாப்பாடு போடக்கூடிய ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார். இன்னிவரும் அவர் ஏற்றின, அதாவது என்ன சொல்கிறது, அந்த சமையல் கட்டில் ஏற்ற நெருப்பு வந்து இன்னிவரும் கண்டினியூஸாக எரிஞ்சிட்ருக்கு. இன்னிவரும் வந்து அங்கே சாப்பாடு பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஒரு பெரிய விசேஷமான ஒரு விஷயம், அன்னதானம் பண்ணுறது ஒரு பெரிய முக்கியமான இது. என்ன சொல்கிறது, உங்களுடைய தலைமுறைக்கும் வந்து அது வந்து புண்ணியத்தை சேர்க்கும். அன்னதானம்ன்றது ஒரு பெரிய விசேஷம். இன்றைக்கி பார்த்தோன்னா குரு பகவானுடைய ஆசைகள் அதிகமாக இருக்குது, வியாழக்கிழமை வேறு, அதனால் வந்து குழந்தைக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலமாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி புஷ்ய நட்சத்திரம், அதனால் வந்து, அதாவது சாயந்தரம் ஒரு 5:30 வரலும் இருக்குது, அதற்கு பிறகு வந்து ஆயுள்ய நட்சத்திரம். இன்றைக்கி சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்த்தோன்னா தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம், அதனால் வந்து எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம், வெளியூர் வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அதை தவிர்ப்பது நல்லது அப்படின்றது சொல்கிறேன். ஒருவேளை செல்ல வேண்டி இருந்தது பண்ணித்தான் ஆகணும்னா கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான தானிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலில் தானமாக கொடுத்துட்டு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறோம். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய மூமெண்ட்டை வச்சும் சொல்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும், பாருங்கள். உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதாக இருந்தால் நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை கணித்து, அதை தவிர வந்து உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதையெல்லாம் பார்த்து உங்களுடைய டைம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்றதை பார்த்து அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஜோதிடத்தின் மூலியமாக எந்த அளவு எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ வந்து ஒரு ஒரு ராசியாக இன்றைக்கி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி பார்த்தாங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார், நீச்சப்பட்டு இருக்கார். அப்படின்னாலும் சந்திர பகவானும் இன்னைக்கு இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா நீச்ச பங்கம் படுறார், செவ்வாய் பகவான் வந்து நீச்ச பங்கம் படுறார். இன்னைக்கு வந்து சஷ்டி விரதம்ன்றதுனால கண்டிப்பாக வந்து குழந்தை பேருக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நல்ல யோகமான காலமாக இருக்கு. சஷ்டி விரதம் இருந்து குருவாயூரப்பனுக்கு வந்து பாலம் சேவை பண்ணிட்டு சாப்பிட்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு.
இன்னைக்கு புதுசாக வீட்டுக்குன்னு வந்து ஏதாவது ஒரு அலங்கார பொருட்கள் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா குருவாயூரப்பனை சேவிங்க. அவருக்கு வந்து பால் பிரசாதம் வந்து அம்சேவை பண்ணிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய அதிர்ஷ்ட நிறம்ன்றது பச்சை நிறம். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசி, ரிஷம், இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும், சூரிய பகவான் ஆட்சி, அதாவது சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் நல்ல விசேஷம். உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஏற்றம் இருக்கும். புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரக்கூடியது உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். உங்களுக்கு திடீரென்று பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கர பகவான் வந்து எட்டாம் இடத்தை சுபத்துவம் பண்ணுறார், குரு பகவானும் எட்டாம் இடத்தை பார்க்குறார். அதனால் திடீர் பண யோகங்கள் எங்கே நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து திடீர்னு பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போட்டு லக்ஷ்மி நரசிம்மரை சேவிச்சுட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு வெள்ளை நிறம் வச்சுக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். மிதுன ராசி, ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல, அதுவும் வந்து இன்னி அதாவது மிருகசீரிஷம், திரு ஆதிரை, புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் கொண்ட ராசியானது இந்த மிதுன ராசி. ராசியின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் சுபத்துவம் பெறுறதும் குரு பகவானால் மிகப்பெரிய விசேஷம். பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது சுபத்துவம் பெறுறதுனால மூத்த சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி நான் இந்த நாள் இருக்க போகிறது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயம் நடக்கும். பதினொன்றாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலைக்குன்னு புதுசாக உங்களுக்கு ஒரு இது வரும், அதாவது என்ன சொல்கிறது, கால் லெட்டர்னு சொல்லுவாங்க, கால் லெட்டர்லாம், இன்டர்வியூ லெட்டர் ஏதாவது ஒன்று வரும். நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த மிதுன ராசிக்கு இருக்குது. திருமணமாய் குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி குழந்தை பேர் கருதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல நாளாக இருக்குது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பனை வழிபடுங்க. குருவாயூரப்பனை வழிபட்டுட்டு ஒரு தரம் போயிட்டு வாங்க. போயிட்டு வர்றதன் மூலியமாக கண்டிப்பாக இவ்வளவு நாள் வந்து கேது பகவான் அங்கே இருந்து தனியாக இருந்ததுனால அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது, இப்போ நிச்சயமாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம். அதுவும் இன்றைக்கி ரொம்ப நன்னாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய வீடு, குரு பகவானுடைய நாள், அதாவது வியாழக்கிழமை குருவாயூர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவாயூருக்கு போயிட்டு வந்தால்தான் ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்றது வந்து கிளிப்பச்சை, கையில் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம் பூசம் ஆயில்யம், இன்றைக்கி சந்திர பகவான் பூச நட்சத்திரத்துலேயும் ஆயில்ய நட்சத்திரத்துலேயும் போகிறார். சாயந்தரம் ஒரு ஆறு மணி வரணும் பூச நட்சத்திரத்தில் இருக்கார். சனி பகவானுடைய நட்சத்திரம், சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து அஷ்டமத்தில் போய் சனி பகவான் இருக்கிறதுனால மிகுந்த கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லவே வேண்டாம். ஏன்னா சனி பகவான் மிகவும் நேர்மையானவர். உங்களுக்கு உண்டானது எதுவோ அதை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். நல்ல ஒரு மிகப்பெரிய விசேஷம். சனி பகவான் வந்து கண்டிப்பாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார். குருவும் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார். இன்றைக்கி பார்த்தேன்னா உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நந்தீஸ்வரரை வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் கையில் வச்சுக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்றது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம், இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்குது பெரிய விசேஷம். இன்றைக்கி பார்த்தேன்டா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனாலையும் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு விசேஷமான நாள். நீங்கள் வந்து புதுசாக வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது செலவுகள் செய்ய வேண்டி வரும். அதாவது குடும்பத்தில் வந்து நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். திருமணமான தம்பதியினருக்கு இன்றைக்கி கருதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம். உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய நாளாக இருக்கும். குருவாயூரப்பனை போய்
பிரதட்சிணம் பண்ணிட்டு வாங்க, குருவாயூரப்பன் கோவிலுக்கு பக்கத்தில் இருந்தாலும் குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை குருவாயூரப்பன் ஃபோட்டோவாவது வச்சுட்டு ஆற்றிலேயே ஒரு பால் பிரசாதம் வந்து இது பண்ணிவிட்டு அம்சைப்பட்டு நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கும் இன்றைக்கி. நிச்சயமாக குருவாரம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். சஷ்டி விரதம் வேறு, அதனால் நல்ல ஏற்றமாக இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. நீங்கள் வச்சுக்கொள்ள வேண்டிய அதிர்ஷ்ட நிறம்னா ஒரு நீல கலர் கையில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புதபகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சு சுபத்துவம் பெறுறதுனால கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். இதை தவிர வந்து திடீர் புதையல் வரக்கூடிய வாய்ப்பு, ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து புதபகவான் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதும் செவ்வாயின் வீட்டில் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த 25ஆம் தேதி உங்களுக்கு வருது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தாயாருக்கு வந்து ஒரு நெய் தீபம் போடுங்க. அதை தவிர கையில் வந்து சிகப்பு கலர் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறத்தை வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. துலா ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இன்னைக்கு சந்திர பகவானும் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். பெரிய ஏற்றமான காலம். உங்களுடைய அதாவது கணவனுக்கு மனைவி மூலியமாகவும், மனைவிக்கு கணவன் மூலியமாகவும், அதாவது எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. புதுசாக வேலை கிடைக்கும். வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது மூன்றாம் இடம் அதிசுபத்துவம் பெறுறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. தாயாருக்கு கையில் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய ஒரு நீல நிறம் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. விருச்சிக ராசி, விசாக மனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இன்னைக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா அங்கே வந்து ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கிறதுனால நீச்ச பங்கம் படுறதுனால அது வந்து உச்சம் பெற்றதுக்கு சமம். அதனால் இன்னைக்கு புதுசாக ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் வெற்றியை நிலைநாட்டுவீங்க. எந்த எதிராளி யார் வந்தாலும் அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். புதிய கடன் தொழிலுக்காக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க. அங்கே வந்து எலுமிச்சம்பழ மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு வச்சுக்கோங்க. தனுசு ராசி, ராசியின் அதிபதி குரு பகவான், அதாவது மூலம், பூராடம், முத்துராடம், இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி. இன்னைக்கு சந்திராஷ்டம தினம், அதாவது இன்னைக்கு மொத்த டே ஃபுல்லுமே சந்திராஷ்டம தினமாக இருக்கு. இருந்தாலும் வந்து குழந்தை பேருக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. வெளியூர், வெளிமாநிலம் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளையும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய குழந்தை மூலியமாக ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இவ்வளோ நாள் குழந்தைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு வந்து இந்த சஷ்டி விரதம் இன்னைக்கு இருக்கிறதும், குரு பகவானுக்கு ஒரு நல்ல ஒரு விரதம் இருக்கிறதும், அதை தவிர வந்து குருவாயூரப்பனுக்கு வந்து ஒரு பாலில் நல்லா சக்கரை போட்டு ஒரு அம்சை பண்ணிட்டு நீங்களும் வந்து ராத்திரி சாப்பிட்றதும் கண்டிப்பாக கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இன்னைக்கு இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இன்னைக்கு பார்த்தால்தான் குருவாயூரப்பனை வணங்கிட்டு வர்றதும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக வச்சுக்கோங்க. மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதும் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வாக்கில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். அது ரொம்ப நல்லது. நாலாம் இடத்துல வந்து சனி பகவான், சந்திர பகவான், அதாவது நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால புதிய வீடுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சப்தமத்தில்
செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டிருந்தாலும் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சப்தம் வலுத்திருக்கு. அதனால் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும். உங்களுடைய பண்டாமணத்தையும் சுக்கர பகவானை பார்க்கறதுனால கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இந்த 25ஆம் தேதி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவானுக்கு போய் ஒரு எல் தீபம் போட்டுட்டு கையில் வந்து அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பு நிறத்தை வச்சுக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கும்பராசி அபிட்டம் சதயம் போரட்டாது. இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் லோடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தாலேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவாளுகளை நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநில சம்பந்தங்கள் நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவாளுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. சஷ்டி விரதம் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தாலேயான எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். இன்றைக்கி கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, கரு நீலம், அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. அதனால் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி, வேலையில் மிகப்பெரிய அபிவிருத்தி. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் தனஸ்தான அதிபதியும் வந்து நீச்சப்படுறதுனாலையும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையிறது. இன்றைக்கி பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதும் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை இன்றைக்கி கொடுக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.